வணக்கம் மக்களே, இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நதி அப்படின்ற படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுவாங்க எல்லாம் வந்து நாகரிகம் தெரிஞ்சது முன்னாடியே வந்துருச்சு, இந்த ஊரில் அப்படி இருக்குது இப்படி இருக்குது. ஆனால் இவங்க பிரிஞ்சிருக்கிறது காரணம் ஒரு போதைப்பொருள்லாம், அது மூலயமா அடிமையாகி இவங்க ஜாதி மதம் வேறுபாடு அரசியல்னு பிரிஞ்சிருக்காங்க. அது வந்து எப்படி வந்து இவங்கெல்லாம் இங்கே இருக்காங்க அப்படின்றதையும், அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேரும் மையமாக வச்சு இந்த கதையை நாங்கள் நகர்த்துறோம் அப்படின்ற மாதிரியும் ஒரு இன்ட்ரோ கொடுத்துருவாங்க. சரி, அப்படியே உள்ளே போனீங்கன்னா எப்பவும் போல் காலேஜி ஒரே கிளாஸு ஃப்ரெண்ட் ஆகிடுவாங்க. ஆனால் பொண்ணு வந்து உயர்ந்த ஜாதி, பையன் வாழ்ந்த ஜாதி, அப்படின்னா என்னென்ன பிரச்சனை வருமோ. அது மட்டும் இல்லாமல் அரசியலும் கலந்து காட்டுறாங்க. சரி, இந்த கதை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கேடா அப்படின்னா, அந்த படமும் வந்து ஒரு பக்கம் சாயல் இருக்கும். அதில் நடித்தவங்க தான் இதுலேயும் நடிச்சிருக்காங்கன்னும் போது நமக்கு தெரியும்ல அந்த சீன்லாம் பார்க்கும்போது, சரி ஓகே ஓ அப்படியா அப்படின்ட்டு அப்படின்னு போயிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த படம் வந்து நமக்கு கொஞ்சம் இம்பேக்ட் கொடுத்துருச்சு, நம்ம நிறைய பேசிட்டோம், அந்த படத்து வெற்றியும் அடைஞ்சிருச்சு. ஆனால் அந்த மாதிரி ஒரு கதை வரும்போது இதுவும் வந்து நமக்கு வந்து பேசப்படுமா அப்படின்னா கொஞ்சம் டவுட்டு தான். ஏன்னா அது ஒரு வாட்டி வந்து அந்தமாரி பார்த்துட்டோன்றும் போது, இன்னொரு வாட்டி அதேமாரி கதைகள் வரும்போது அதோட மதிப்பு வந்து கம்மி ஆகிடும் அப்படின்றது தவிர்க்க முடியாதது. அது மட்டும் இல்லாமல் அவங்க இருந்து ஜாதி மதம் மட்டும் வைக்காமல் அரசியலும் இதை வச்சு எப்படி பண்ணுவாங்க, இவங்களோட ஜாதி மதம் முட்டாள்தனத்தால் எப்படி அவங்க வந்து இதெல்லாம் செய்வாங்க அதெல்லாம் செய்வாங்கன்னு வச்சு அரசியல் செய்வாங்க அப்படின்றதையும் நல்லா காமிச்சிருக்காங்க. சரிப்பா, இந்த ஜாதி மதத்தை வச்சு காட்டுறீங்க, ஓகே இவங்களும் லவ் பண்ணுற மாதிரி காமிச்சிருங்க, கடைசியில் இவங்க வந்து ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா, ஜாதி மதம் தோற்று போச்சா இல்லை லவ் தோற்று போச்சா அப்படின்ற மாதிரி நம்ம வந்து கிளைமேக்ஸ் வைக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். சரி ஓகே அப்படின்னு பார்க்கும்போது, அப்படி எது தான் ஜெயிச்சது, அதுதான் கிளைமேக்ஸ். கிளைமேக்ஸ் வந்து நல்லா தான் எடுத்திருக்காங்க, பட்டு இன்னும் பெட்டராக வந்து யோசிச்சுருந்தாங்கன்னா இந்த படம் இன்னும் கொஞ்சம் அந்த ஏற்கனவே ஒரு படம் வெற்றி அணைச்சிப்பாங்க, அந்த அது மாதிரி இதுவும் வெற்றியாகிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருந்திருக்கும். பட் வந்து ஒரு சின்ன சின்ன இதுவால் இந்த படத்தோட மதிப்பு கொஞ்சம் கம்மியாயிருச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். இந்த படத்தை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தோணுச்சுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி மக்களே.